வெல்கம் டு இன்ஃபோராம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராக்கெட். ராக்கெட்னா தீபாவளிக்கு வர ராக்கெட் இல்லைங்க, ஸ்பேஸுக்கு போகல அந்த ராக்கெட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராக்கெட்டோட ராக்கெட் அப்படிங்கிற பேர் வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியன்லேருந்து தான் வந்துச்சு. இட்டாலியனில் ராக்கெட்டோட பேர் வந்து ராக்சிகோ. 1610 அப்புறம் தான் இது வந்து ராக்கெட் அப்படின்னே மாற்றிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ராக்கெட்டை கிரியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட் ஹட்சிங் கார்டன்ஸ். இவர் வந்து 1926 தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் முத முதல்ல லான்ச் பண்ணது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன்ஸ் தான் வந்து முத முதல்ல லான்ச் பண்ணியிருக்காங்க 1942. அந்த ராக்கெட்டோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, V2 மிசைல். சரி, ராக்கெட்டை கிரியேட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு மாடல் வேணும் இல்லையா, அது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வுட்டன் டக், அதாவது வாத்து பொம்மை. அதை வந்து அதை தான் வந்து மாடலாக வந்து கிரியேட் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ராக்கெட்டில் வந்து மெயினாக 4 பார்ட் இருக்குது, நிறையா பார்ட் இருக்குது, ஆனால் இதுதான் வந்து மெயினு. அது என்ன பார்ட் அப்படின்னா, நோஸ்கோன், ஃபின்ஸு, ராக்கெட் பாடி, இன்ஜின். இந்த 4 பார்ட்டு முக்கியமான 4 பார்ட். ராக்கெட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ராக்கெட்டை எதுக்கடா யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பேஸுக்கு போக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை, ராக்கெட்டை வந்து ஒரு வெப்பனாக கூட யூஸ் பண்ணலாம். மிசைல் அந்த இதெல்லாமே வந்து ராக்கெட்ஸ் தான். விற்கிற வளர்ச்சிக்கு எப்படி ராக்கெட்லாம் பெட்ரோல் போடுவாங்க அப்படிலாம் கேட்காதீங்க. ராக்கெட்டுக்கு வந்து பெட்ரோல் கிடையாது, ராக்கெட்டுக்கு வந்து லிக்விட் ஹைட்ரஜன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ராக்கெட்டோட ஸ்பீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 9000 16200 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு ராக்கெட் வந்து ஸ்பீடாக பறக்கும். ராக்கெட்டோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 53,000 கிலோகிராம் வந்து இருக்கும் ஒரு ராக்கெட்டோட, அதாவது 117,000 பவுண்ட்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. உலகத்துலேயே ஸ்மாலஸ்ட் ராக்கெட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SS-525. இதுதான் வந்து உலகத்துலேயே ஸ்மாலஸ்ட் ராக்கெட். இதை வந்து ஜப்பான் தான் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இதோட வெயிட் வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா 2600 கிலோ, அதாவது 2600 கிலோகிராம் மட்டும்தான். லார்ஜஸ்ட் ராக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டான் 5 ராக்கெட். இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 363 ஃபீட் இருக்கும். இதோட வெயிட் மட்டுமே வந்து 7.6 மில்லியன் பவுண்ட்ஸ் இருக்கும். இந்த உலகத்துலேருந்து ரொம்ப தூரமாக போன ராக்கெட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயாகர் 1 & 2 தான். இதை வந்து 2009 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து எவ்வளோ தூரம் தாண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 பில்லியன் மைல்ஸ் தாண்டி இருக்குது, அதாவது 21 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் வந்து இதை தாண்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சோலார் சிஸ்டத்தையே வந்து இது தாண்டிருச்சு. ராக்கெட் வந்து பறக்கும்போது அந்த கீழே தீ எரியும் பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோ ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3315 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் வந்து இருக்கும், அதாவது 3315 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்கும். நார்மல் ராக்கெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து 18 மந்த்ஸ், அதாவது 1.5 வருஷம் வந்து ஆகும். ஆனால் ஒரு மனுஷனை ஒரு இங்கே உலகத்துலேருந்து ஸ்பேஸுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியாக ராக்கெட் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ராக்கெட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 வருஷம் வரை ஆகும்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு ராக்கெட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஆரியபட்டா. இது வந்து 19th April 1975 தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணுறது இந்தியாவாக இருந்தாலுமே கூட லான்ச் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் தான் லான்ச் பண்ணுறாங்க. இதோட ஒர்த்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ரேட்டில் 5 crores. ஓகே, வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஃபோராம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.